வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் யூனிட் 8ல 19 மற்றும் 20 நூற்றாண்டுகளில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களை பத்தி பார்க்க போறோம். அதுல இன்னைக்கு ராமலிங்க அடிகளை பத்தி பார்க்க போறோம் பார்ட் 2. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த தலைப்புக்குரிய எல்லா லிங்க்ஸும் கொடுத்துருப்போம், ஸோ பார்க்காதீங்க, போய் பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முதல் கேள்வி பார்க்கலாம். வள்ளலார் இயற்றிய ஏராளமான பாடல்கள் எந்த தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன? வள்ளலார் இயற்றிய ஏராளமான பாடல்கள் எந்த தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன? ஸோ வள்ளலார் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாடல்களை எழுதியிருப்பார். ஸோ அந்த பாடல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுக்காக தொகுக்கிறாங்க, தொகுத்து ஒரு நூலாக வெளியிடுறாங்க. அந்த நூலுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா திருவருட்பா. ஸோ திருவருட்பா அப்படிங்கிறது தான் அந்த நூல், சரிங்களா? அடுத்து பாருங்கள், திருவருட்பா எத்தனை தொகுதிகளை கொண்டது? திருவருட்பா எத்தனை தொகுதிகளை கொண்டது? ஸோ அதில் எத்தனை வேல்யூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 6 தொகுதி இருக்கு, சரிங்களா? சோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல், சரிங்களா? சோ வள்ளலார் அப்படினாவே திருவருட்பா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நூல், சரிங்களா? சோ அவருடைய பாடல்கள்லாம் சேர்த்து தொகுப்பா வெளியிடப்பட்ட நூல் தான் வந்து திருவருட்பா. அது மொத்தம் 6 தொகுதிகளை கொண்டது, சரிங்களா? இரண்டாவது கேள்வி, வள்ளலாரின் தீவிரமான சிந்தனைகள் பழமைவாத சைவர்களை ஆழமாக புண்படுத்தியதால் அவர்கள் வள்ளலாரின் பாடல்களை எவ்வாறு கண்டனம் செய்தனர்? அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வள்ளலாருடைய தீவிரமான இந்த கருத்துக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாரை வந்து புண்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பழமைவாத சைவர்கள். ஸோ சைவர்கள் நான் யார்? சிவபெருமான குமுடுறவங்களை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி விஷ்ணு பகவானை வழிபட்டவர்களை வந்து பைணவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சைவர்கள், அதுவும் பழமைவாத சைவர்கள், சரிங்களா? ஸோ இன்னும் ரொம்பவே வந்து அதில் அதாவது இந்த கடவுள் மட்டும்தான் கும்பிடணும், வேற கடவுள் அதாவது ரொம்ப பழமைவாதம் ஏன் மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா அதாவது சிவனை வழிபடுறதுல அதை மட்டும் தீவிரமா இருப்பாங்க, மற்ற கடவுளை வந்து எதிர்ப்பாங்க, அந்த மாதிரிதான் வந்து சொல்றதா வந்து பழமைவாத சைவர்கள். ஸோ வள்ளலாருடைய கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழமைவாத சைவர்களை வந்து ரொம்பவே புண்படுத்துச்சான். ஸோ அதனால அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வள்ளலாருடைய பாடல்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்றாங்க, அதாவது ஒரு கண்டனம் சொல்றாங்க, ஒரு கமெண்ட் பண்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ அவருடைய பாடல்களை வந்து மருட்பா அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ அவருடைய பாடல்களை வந்து நம்ம திருவருட்பா அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கலாச்சிட்டு மருட்பா அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ மருட்பா, சரிங்களா? அடுத்து பாருங்கள், மருட்பா என்பதன் பொருள் என்ன? ஸோ மருட்பானா என்ன, ஏன் மருட்பான்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு, அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அறியாமையின் பாடல்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எதுவுமே புரிஞ்சிக்காம அறியாமையினால் வந்து இந்த பாடல்களை பாடியிருக்காரு. ஸோ அதான் வந்து அந்த பாடலுடைய பெயர் வந்து அறியாமையின் பாடல்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? ஸோ இது ஒரு கனெக்டிவிட்டி வருதுங்களா? ஸோ வள்ளலாருடைய பாடல் தொகுப்பு வந்து நம்ம திருவருட்பான்னு சொல்கிறோம், அது மொத்தம் 6 தொகுதிகள். ஆனால் பழமைவாத செய்வர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பாடல் கருத்துக்கள் பிடிக்காததுனால அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து மறுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. மறுப்பா அப்படின்னா என்னென்னா அறியாமையின் பாடல்கள் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? மூன்றாவது கேள்வி, எந்த ஆண்டு தென்னிந்தியாவில் ஏற்பட்ட கொடிய பஞ்சத்தை கணக்கில் கொண்டு 1867 ஜாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வடலூரில் நிறுவினார்? ஸோ இதுலேயே வந்து ஒரு க்வெஸ்சனும் ஒரு ஆன்சர் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதி பேதமற்ற, சரிங்களா, இலவச உணவகம். ஸோ இலவச உணவகத்தை வடலூரில் ஸ்டார்ட் பண்ணுறாரு, அது வந்து 1867. ஸோ க்வெஸ்சனும் ஆன்சர் அதுலேயே இருக்குது. ஆனால் இந்த 1867 இந்த வடலூரில் இந்த உணவகத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தது நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் ஏற்பட்ட ஒரு கொடிய பஞ்சம். அந்த கொடிய பஞ்சம் ஏற்பட்ட ஆண்டு என்ன அப்படிங்கறதா கேள்வி. சோ ஆன்சர் என்னன்னா 1866. சோ 1866ல தென்னிந்தியாவுல ஒரு கடும் பஞ்சம் ஏற்படுது. சோ அதனால மக்கள் வந்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா பசியால வந்து கஷ்டப்படுறாங்க. அத பார்த்து ரொம்பவே மனசு கஷ்டப்படுற வள்ளலார் என்ன பண்றாரு அப்படின்னா, சோ அதுக்கு அடுத்த வருஷமே 1866ல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சம் ஏற்படுது. 1867ல என்ன பண்றாரு அப்படின்னா வடலூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்திய தர்ம சாலை, எல்லாரும் வந்து சாப்பிடுற மாதிரி, அதாவது எந்த எல்லைகளும் சரி எந்த ஜாதி மதங்களும் எல்லாத்தையுமே தாண்டி வந்து யார் வேணா சாப்பிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி வடலூர்ல 1867 வந்து பாத்தீங்கன்னா ஒரு சத்திய தர்மசாலையை ஸ்டார்ட் பண்றாரு, சரிங்களா? நாலாவது கேள்வி, பசியினால் இழைத்து போன மிகவும் சோர்வுற்ற ஏழை மக்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்வதை நான் பார்த்தேன், இருந்தும் அவர்களின் பசி போக்கப்படவில்லை, என் இதயம் கடுமையாக வேதனைப்படுகிறது, கடுமையான நோயினால் வேதனைப்படுபவர்களை எனக்கு முன்பாக பார்க்கிறேன், எனது இதயம் நடுங்குகிறது, ஏழைகளாகவும் இணையில்லா நன்மதிப்பையும் கலைப்படைந்த இதயத்தையும் கொண்டுள்ள அம்மக்களை நான் பார்க்கிறேன், நான் பலவீனம் அடைகிறேன் என்றவர் யார்? அதாவது என்னன்னா முன்னாடியே நம்ம பார்த்தோம் 1866ல பஞ்சம் வருது, 1867ல வந்து ஒரு இலவச உணவகத்தை ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ இந்த டைம் பீரியடில் வந்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், என்ன அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி பசியால் இழைச்சி போயிட்டு ரொம்பவே சோர்விட்டு பசியால் கஷ்டப்படுற மக்களை பார்த்து நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன், நான் ரொம்பவே நடுங்குறேன், ஸோ நான் ரொம்பவே பலவீனம் அடைகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. ஸோ அதுதான் இது, அதை சொன்னது வள்ளலார், சரிங்களா? அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் ஒரு டேபிளர் காலம் தான் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஐந்தாவது கேள்வி, ஸோ இது வந்து அவர் எழுதின மற்ற நூல்களை பற்றி பார்க்க போகிறோம். முன்னாடியே பார்த்தோம் அந்த திருவருட்பா அப்படிங்கிறதான் மெயின், இது வந்து மற்ற நூல்கள், சரிங்களா? மனுமுறை கண்ட வாசகம்,
என்ற நூலின் ஆசிரியர் யார்? மனுமுறை கண்டவாசகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை வள்ளலார். ஸோ மனுமுறை கண்டவாசகம் அப்படிங்கிற நூலை எழுதுனது யார் அப்படின்னா வள்ளலார். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஜீவ காருண்ய ஒழுக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஜீவ காருண்ய ஒழுக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஸோ ஜீவ காருண்யம் அப்படின்னாலும் ஒன்றுதான், அல்லது ஜீவ காருண்ய ஒழுக்கம் அப்படின்னாலும் ஒன்றுதான். ஸோ அந்த நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனுமுறை கண்டவாசகம், ஜீவ காருண்ய ஒழுக்கம், ஸோ இது ரெண்டுமே வந்து உரைநடை நூல்கள். அவருடைய கருத்துக்கள் இருக்க மாதிரி இருக்கும், பாடல் கிடையாது, உரைநடை நூல்கள். சரிங்களா? ஸோ மனுமுறை கண்ட வாசகம், ஜீவ காருண்ய ஒழுக்கம், ஸோ ரெண்டுமே வந்து உரைநடை நூல்கள், வள்ளலார் இயற்றினது. சரிங்களா? அடுத்து ஆறாவது கேள்வி பாருங்க, வடிவுடை மாணிக்க மாலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஸோ இதெல்லாம் வந்து 10th ஓல்டு தமிழ் புக்கில் எடுத்த கொஸ்டின். சரிங்களா? 6th பாருங்க, வடிவுடை மாணிக்க மாலை, அதாவது எப்பயுமே நம்ம சிலபஸ் டாபிக் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் இருந்தால் கேட்பாங்க, ஓல்டு புக்கில் இருந்தால் கேட்பாங்க அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நம்ம புக்ஸ் ஏன் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சேஃபான ஒரு ஜோன். சரிங்களா? ஸோ சிலபஸ் டாபிக் இருக்கிறத ஃபஸ்ட்டு புக்கை கவர் பண்ணிடணும், ஆனால் புக்கில் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75% வந்து புக்கில் கேட்பாங்க, 25% வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப். சரிங்களா? அதாவது அந்த சிலபஸை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எங்கே வேணால் இருக்கலாம். ஸோ நாம் வந்து சிலபஸ் டாப்னை பற்றிக்கே எல்லாமே படிக்கணும், பட் ஃபஸ்ட்டு வந்து புக்கில் இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அப்புறம் படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால தான் நியூ புக் ஓல்டு புக் எல்லாமே நான் கலந்து அந்த சிலபஸ் டாபிக் இருக்கிறத நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஆறாவது கேள்வி பாருங்க, வடிவுடை மாணிக்க மாலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? வடிவுடை மாணிக்க மாலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை வள்ளலார். ஸோ வடிவுடை மாணிக்க மாலை அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார். சரிங்களா? அடுத்து பாருங்க, எழுத்தறியும் பெருமான் மாலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? எழுத்தறியும் பெருமான் மாலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை வள்ளலார். சரிங்களா? ஸோ இதில் ரெண்டு விஷயம் பார்த்துருக்கோம். ஸோ வடிவுடை மாணிக்க மாலை அப்படிங்கிற நூலை எழுதுனதும் வள்ளலார் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா எழுத்தறியும் பெருமான் மாலை அப்படிங்கிற நூலை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார். அதுவும் இந்த எழுத்தறியும் பெருமான் மாலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருவெற்றியூரில் இருக்க சிவபெருமானை பார்த்து ஃபீல் பண்ணி பாடின பாட்டு. திருவெற்றியூர் சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்தான் வந்து எழுத்தறியும் பெருமான் மாலை. ஸோ வள்ளலாரை பொறுத்தவரையிலும் ஃபஸ்ட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா உருவ வழிபாட்டு முறையை ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஒரு டைம் பீரியடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதி மதம் பேதம், ஸோ இது அடிப்படையில் வந்து அந்த கடவுள் வழிபாட்டு முறை வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்கனால ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதை எல்லாமே மாற்றிக்கிட்டு அதுக்கு பதிலாக ஜோதி வழிபாட்டு முறை, அதாவது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இப்போ நம்ம மகரிஷி அதே மாதிரி சத்குரு இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இல்லைங்க, அதாவது அதில் மறைமுகமாக பார்த்தீங்கன்னா தியானம் அப்படிங்கிறத ஒரு வழிபாட்டு முறைன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வள்ளலாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியான வழிபாட்டு முறை, அதாவது ஒளிதான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சார். சரிங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அவரும் கடவுள் வழிபாட்டு முறை, உருவ வழிபாட்டு முறை தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு. லேட்டராக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி வழிபாட்டு முறையை வந்து அறிமுகப்படுத்தி அதை ஃபாலோ பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ இதில் வந்து 4 நூல்கள் பார்த்துருக்கோம், மனுமுறை கண்டகவாசகம், ஜீவ காருண்ய ஒழுக்கம் ரெண்டுமே வந்து உரைநடை நூல்கள், வடிவுடை மாணிக்க மாலை, எழுத்தறியும் பெருமான் மாலை, இது ரெண்டும் எழுதுனதும் வள்ளலார் தான். சரிங்களா? 7th கேள்வி, ஸோ இதில் வந்து வள்ளலாரை பற்றி யார் யார் என்னென்ன கமெண்ட் சொன்னாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? 7th கேள்வி பாருங்கள், வள்ளலாரை புதுநெறி கண்ட புலவர் என்று போற்றியவர் யார்? வள்ளலாரை புதுநெறி கண்ட புலவர் என்று போற்றியவர் யார்? விடை பாரதியார். ஸோ பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா, பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறதுக்கு என்ன ஒரு காரணமாகவும் இருந்துச்சு அப்படின்னா அவருடைய ஜோதி தரிசனம். சரிங்களா? ஸோ புலவர்கள், அதாவது புலவர்கள் ஆன்மீகவாதி அப்படின்னாவே வந்து மோஸ்ட்லி வந்து உருவ வழிபாட்டு முறை. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏதாவது ஒரு கடவுளை வந்து ரொம்பவே தீவிரமாக ஃபாலோ பண்ணுவாங்க, அப்புறம் அவங்கள மக்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்தி கோவில்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒருத்தர் இருப்பார், ஸோ அவர் வந்து அவரே நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கடவுளை ஃபாலோ பண்ணுற பர்சனை ஃபாலோ பண்ணுறவங்களா இருப்பாங்க. பட் ஆனால் இந்த புதுநெறி கண்ட புலவர் அப்படிங்கிறதுக்கான பெயர் வைக்க காரணம் என்ன அப்படின்னா, ஸோ அவர் வந்து கடவுள் வழிபாட்டு முறையிலேயே வந்து ஜோதியை மட்டும் கடவுளை வழிபாடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுனால வந்து புலவர், புலவர்னாவே ஒரு ஆன்மீகவாதி, அதில் புதுநெறி புதிய நெறியை கண்டுபிடிச்ச அப்படிங்கிறதுனால வந்து புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து பாராட்டியிருப்பார். ஏன்னா பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த ஒரு என்ன சொல்கிறது, சிறந்த ஒரு சீர்திருத்தவாதி மாதிரி தான் அவருமே. ஸோ சிறந்த ஒரு விடுதலை போராட்ட வீரர், சிறந்த எழுத்தாளர், நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஸோ அவரே வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுநெறி கண்ட புலவர்னு சொல்லிட்டு வள்ளலாரை பாராட்டியிருக்காருன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், வள்ளலாரை இதோ ஓர் உத்தம மனிதர் போகிறார் என்று கூறியவர் யார்? ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஸ்ட்ரீட் அப்படின்னாவே ஒரு 4-5 பேர் உட்காந்துக்கிட்டு போகிற மாதிரிங்களை லுக் விட்டுட்டு கமெண்ட்
பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லா இடத்துலையுமே நடக்கிறது தான், சரிங்களா? ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, வள்ளலார் இருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் வந்து வீதியில் வந்து எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா, போறீங்க வந்து அனிமல்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இது நாய் போகுது ஆடு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. ஆனால் வள்ளலார் போறப்ப மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இதோ ஓர் உத்தம மனிதர் போகிறார், ஒரு ரொம்ப பெரிய நல்ல மனுஷன் போறாம்ப, இவர் தான் உத்தம மனுஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்சர் வந்து திகம்பர சாமியார். ஸோ அவருடைய குணத்தின் அடிப்படையில் அவர் வந்து திகம்பர சாமியார் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலாரை பார்த்து இதோ ஓர் உத்தம மனிதர் போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படிங்களா, என்ன இருந்தாலும் எல்லார்கிட்டையும் ஒரு குறையை கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ கமெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருந்துட்டு தான் இருக்குது, சரிங்களா? மாற்ற முடியாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, வள்ளலாரை இறையருள் பெற்ற திருக்குழந்தை என்று பாராட்டியவர் யார்? ஸோ வள்ளலாரை வந்து பார்த்தீங்கன்னா இறையருள் பெற்ற திருக்குழந்தை, சரிங்களா? இப்படி ஒரு கமெண்ட்டை சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து தில்லை ஆலய அந்தனர். ஸோ ஆலய அந்தனர், அந்தனர்னா யார்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூஜை, அந்த காலத்தில் பூஜை பண்ணுற இருக்காங்க இல்லை, ஓசி கேஸ்ட்டு சேர்ந்தவங்க. ஸோ அவங்கள தான் வந்து அந்தனர் சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பூசாரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா தில்லை கோயில் இருக்கு இல்லைங்களா, அந்த தில்லை ஆலயத்துடைய அந்தனர் அந்த பூசாரி தான் வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து பார்த்து, அதாவது வள்ளலாரை பார்த்து இறையருள் பெற்ற திருக்குழந்தைன்னா அப்போ என்ன, குழந்தையாக தான் இருந்திருப்பார் அவர், அதனால தான் இறையருள் பெற்ற திருக்குழந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்ல காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ அவர் வள்ளலாரை வந்து குழந்தையாக இருக்கப்போ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறப்ப அவர் வந்து பார்த்திங்கன்னா கடவுளுடைய திருமுகத்தை பார்த்து வெளியே அசைக்காம, அதாவது கண்ணை கூட சிமிட்டாமல் அந்த குழந்தை வந்து கடவுளுடைய முகத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அதை பார்த்து அந்த ஆலய அந்தனர் தான் வந்து பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக இறையருள் பெற்ற திருக்குழந்தை அப்படின்னு சொன்னாராம், சரிங்களா? ஸோ இதில் மூணு விஷயங்கள் இருக்குது. வள்ளலாரை புதுநெறி கண்ட புலவர்னு சொன்னது பாரதியார், அதுக்கப்புறம் அதே மாதிரி வள்ளலாரை இதோ ஒரு உத்தம மனிதர் போகிறார் அப்படின்னு சொன்னது திகம்பர சாமியார், அதுக்கப்புறம் அதே வள்ளலாரை வந்து பார்த்திங்கன்னா இறையருள் பெற்ற திருக்குழந்தை அப்படின்னு சொன்னது யாருன்னா தில்லை ஆலய அந்தனர், சரிங்களா? எட்டாவது கேள்வி, வள்ளலார் எங்கு சென்னையில் சிறிது காலம் தங்கினார்? ஸோ வள்ளலார் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ வடலூரில் தான் இருந்தார் அப்படின்னா நம்ம பார்த்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு கொஞ்ச காலம் இருந்தார். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஆன்சர் பாருங்கள், சென்னையில் தங்கசாலையில் சிறிது காலம் வசித்தார். ஸோ சென்னையில் தங்கசாலைன்னு சொல்லப்படுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கொஞ்ச காலம் வந்து வாழ்ந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் லேட்டராக பார்த்திங்கன்னா அந்த தங்கசாலை வந்து தற்போது வள்ளலார் நகர்ன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஏன்னா வள்ளலார் தங்கியிருந்ததுனால, ஸோ அந்த தங்கசாலை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற நகர் வந்து பின் நாட்களில், ஸோ இப்போ ப்ரெசென்ட்ல வந்து வள்ளலார் நகர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது, சரிங்களா? ஒன்பதாவது கேள்வி, அகத்தை கருத்து புறத்து வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தை திருத்த என்று கூறியவர் யார்? அகத்தை கருத்து புறத்து வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தை திருத்த என்று கூறியவர் யார்? ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா இன்சைடில் டாக்ஸிக், ஸோ எல்லா இடத்துலையுமே டாக்ஸிக் பீப்புள் இருப்பாங்க, அதே மாதிரி ரொம்ப பியூசோலும் இருப்பாங்க, சரிங்களா? ஸோ வந்து டாக்ஸிக் பீப்புளுக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பியூசோவில் வந்து புரிஞ்சிக்கவே முடியாது, அவங்க எல்லாமே எல்லாத்தையுமே டாக்ஸிக்காக தான் பார்ப்பாங்க, ஈவில் தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா திருத்தணும், ப்ளஸ் அதை வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு. ஸோ இது மாதிரி உலகர் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிறாரு. அது சொன்னது யார் அப்படின்னா வள்ளலார். அகத்தே கருத்து புறத்து வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்துங்க அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறாரு. ஸோ அதை சொன்னது யாருன்னா வள்ளலார். அடுத்து பாருங்க, கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கம் எல்லாம் மண்மூடி போக என்று கூறியவர் யார்? கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கம் எல்லாம் மண்மூடி போக என்று கூறியவர் யார் அப்படின்னா அதுவும் வள்ளலார் தான், சரிங்களா? ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா மூல பழக்க வழக்கங்கள் நிறைய இருந்திருக்கும். ஏன்னா வள்ளலாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூக சீர்திருத்தவாதி தான். ஏன்னா கடவுள் வழிபாட்டு முறையே மாற்றிருக்கார் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி ஜாதி மதம் மேதம் இவரும் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னுமே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூட நம்பிக்கைகளை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க ஸ்டில்ங்க. ஸோ ரொம்ப 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 வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிக், அது ரொம்பவே டாக்ஸிக். 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகளே இவ்வளோ சீர்திருத்தவாதிகள் இருந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ ஸ்டில் இன்னுமே பீப்புள் வந்து இவ்வளோ டாக்ஸிக்காக இருக்கப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு டைலாக் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிரம் பெரியார்கள் வந்தாலும் இவர்களை திருத்த முடியாது அப்படிங்கிற கதை தான், சரிங்களா? ஸோ 10வது கேள்வி பாருங்க, வள்ளலார் பதிப்பித்த நூல்கள் யாவை? வள்ளலார் பதிப்பித்த நூல்கள் யாவை? ஸோ அதில் மூணு பாயிண்ட்ஸ் இருக்குங்க. வள்ளலார் பதிப்பித்த நூல்கள் அப்படின்னா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார் ஏதாவது அந்த மாதிரி, சரிங்களா? ஸோ அதில் அல்லது ஆல்ரெடி இருந்திருக்கும் அது, அந்த புக்கை ஓல்டு புக்கு யாராவது எழுதின புக்காக இருக்கும், ஸோ அதை வந்து பதிப்பிச்சிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அப்படி இவர் மூணு நூல்கள் பதிப்பிச்சிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்மய தீபிகை, ஒளிவில் ஒடுக்கம், தொண்டக மண்டல சதகம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்மய தீபிகை, ஒளிவில் ஒடுக்கம், தொண்ட மண்டல சதகம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மூணு பாயிண்ட்ஸ் இருக்குங்க, சரிங்களா? 11வது கேள்வி பாருங்க,
பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்னுற வகுத்த அருட்பெருஞ்சோதி என்று கூறியவர் யார்? ஸோ அந்த அருட்பெருஞ்சோதி அவர் வழிபாட்டு முறை இருக்கு இல்லைங்க அருட்பெருஞ்சோதி. ஸோ அது எப்படி அப்படின்னா பெண்ணுக்குள்ள ஆணும் ஆணுக்குள்ள பெண்ணும் ரொம்ப சரிசமம் அப்படிங்கிறத சொல்றதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார். சரிங்களா, அடுத்து பாருங்க. ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளர் ஆகி உலகியல் நடத்தல் வேண்டும் என்று கூறியவர் யார்? அதாவது என்னன்னா ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும். சரிங்களா, ஸோ தாழ்ந்தவங்களா இருக்கட்டும் அதே மாதிரி உயர்ந்தவர்களா இருக்கட்டும் ஒரே சமமா இருக்கிறவங்களா சமமா ஒத்தார்னா சமம், உயர்ந்தார்னா உயர்ந்தவர்கள், தாழ்ந்தார்னா தாழ்ந்தவர்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையா இருந்து இந்த உலகத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார். சரிங்களா, ஸோ வள்ளலார் தான் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க 12வது கேள்வி. தெய்வ மணிமாலை என்ற பாடல்கள் தொகுப்பை இயற்றியவர் யார்? தெய்வ மணிமாலை என்ற பாடல்கள் தொகுப்பை இயற்றியவர் யார்? விடை வள்ளலார். ஸோ இந்த தெய்வ மணிமாலை அப்படிங்கிற பாடல் வந்து எந்த கடவுள் மேலே பாடப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க கந்த கோட்டத்து இறைவன், சென்னையில் உள்ள கந்த கோட்டத்து இறைவன். ஸோ அந்த கடவுளை வச்சு ஒரு இதாக தான் வச்சு இதை பாடியிருக்காங்க. ஸோ இதை பாடினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார். சரிங்களா, ஸோ இந்த அதுக்கு முன்னாடி ஒரு கடவுள் வச்சு பாடினாங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து எழுத்தறியும் பெருமான் மாலை. ஸோ அது வந்து திருவற்றியூர் சிவபெருமான் மீது பாடப்பட்டிருக்கும். ஸோ இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெய்வ மணிமாலை. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் உள்ள கந்த கோட்டத்து இறைவன் மீது பாடப்பட்டதா வந்து தெய்வ மணிமாலை. ஸோ 13வது கேள்வி பாருங்க. உயிர் இறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் யார்? உயிர் இறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் யார்? விடை வள்ளலார். உயிர் இறக்கம் அதாவது உயிரினங்கள் மீது இறக்கம் கொள்றதா வந்து பார்த்தீங்கன்னா பேரின்ப வீடு நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிறோம் இல்லைங்க சோல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அல்லது ஒரு ஒரு என்னது ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகிறதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுதான் வந்து பேரின்ப வீட்டின் திறவுகோல் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. 14வது கேள்வி. வள்ளலார் கடவுள் எவ்வடிவில் இருப்பதாக குறிப்பிடுகிறார்? ஸோ வள்ளலார் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து எந்த வடிவத்தில் இருக்கிறதா அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா இறைவன் ஜோதி வடிவானவன் அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இறைவன் வந்து ஒரு ஜோதி வடிவானவன் அப்படின்னும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு டைம் நான் போயிருக்கேன், செகண்ட் டைம் கூட வந்து இந்த மகரிஷி இல்லத்துக்கு போயிருக்கோம். ஸோ பொள்ளாச்சியில் இருக்கும் அது, சாரி கோயம்புத்தூரில் இருக்கும். ஸோ ஆலியார்கிட்ட இருக்கும் அது. ஸோ அங்கே போகிறப்ப அந்த மகரிஷியோட அந்த இது இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த அந்த ஒரு பிளேஸ் வச்சுருப்பாங்க தியானம் பண்ணுறதுக்கு, அதாவது அவருடைய இறந்த அந்த அதை சுற்றி வந்து ஒரு பிளேஸ் தியானம் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே போனாவே வந்து அங்கே கண்ணை மூடி, ஸோ அதை நான் ஃபுல் அதில் ஃபுல்லாக இல்லை பட் இருந்தாலும் சும்மா ஜஸ்ட் ஒரு விசிட்டிங்காக போனோம். ஸோ அங்கே வந்து கண்ணை மூடி உட்காந்துட்டு இருந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஏதோ ஒன்று இருக்குது பட் அதை நமக்கு முழுசாக தெரியல, தெரிஞ்சுக்கோ நமக்கு டைம் இல்லை. பட் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து ஏதோ ஒரு வகையில் இருக்கா, ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வள்ளலாரும் எப்படி சொல்கிறாருன்னா ஒரு கடவுள் வந்து ஜோதி வடிவானவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் அருட்பெருஞ்சோதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, 15வது கேள்வி பாருங்கள். வள்ளலாரின் முக்கிய போதனைகள் யாவை? வள்ளலாரின் முக்கிய போதனைகள் யாவை? ஸோ வள்ளலாருடைய முக்கிய போதனைகள், ஸோ அவர் நிறைய சொல்லியிருப்பார், அதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இறைவன் ஜோதி வடிவானவன் அவனே அருட்பெருஞ்சோதி. ஸோ இறைவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோதி வடிவானவன், சரிங்களா, ஒளி வடிவானவன் அவனே அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாருங்கள். அன்பு வழியில் ஆன்மீகத்தை அடையலாம். ஸோ ரொம்ப அன்பாக எல்லாத்துக்கிட்டையுமே அன்பாக இருக்கிறதுனால வந்து ஆன்மீகத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது நடைமுறைக்கு ஒத்து வராது. தேர்ட் பாருங்க. ஸோ நம்ம அன்பாக இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து இவங்களாம் இப்படியா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே டாக்ஸிக்காக இருக்காங்க எல்லாருமே. ஸோ வந்து யார் மேலேயும் அன்பு வைக்காதீங்க, நீங்கள் உங்கள் மேலே மட்டும் அன்பு வைங்க. தேர்ட் பாருங்கள். மதச்சடங்குகள் அர்த்தமற்றவை. ஸோ மதச்சடங்குகள் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லாதது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மூட நம்பிக்கைகள் மதச்சடங்குகள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவை இருக்கிறது இருக்குது, தேவை இல்லாதது இருக்குது. ஸோ தேவை இல்லாததை ஃபாலோ பண்ண வேணாம்னு அவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா, ஃபோர்த் பார்த்திங்கன்னா தியானமே வழிபாடு. ஸோ இந்த தியானம் பண்ணுறது கண்ணை மூடி வந்து கடவுளை உணர்றதான் வந்து ஒரு தியானம் தான் வழிபாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா, ஃபிஃப்த்து பாருங்க. அனைத்து மதங்களிலும் உள்ள உண்மையை உணருதல் வேண்டும். ஸோ அவர் வந்து எந்த மதத்தையும் நெக்லெக்ட் பண்ணல. ஸோ எல்லா மதங்களையும் இருக்க உண்மையை உணருங்கிறார். அப்படின்னா என்ன? ஸோ எல்லா மதங்களையும் ஒரே ஒரு விஷயந்தான், கடவுள் ஒருத்தர் தான். ஸோ கண்ணை மூடி ஃபீல் பண்ணோம்னா நம்ம கடவுள்கிட்ட ஒரு ப்ரே பண்ணுறோம். ஸோ வந்து கண்ணை மூடி ஃபீல் பண்ணுறப்ப அது ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாசிட்டிவ் வைப் அல்லது வந்து பார்த்திங்கன்னா அது ஒளின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அது உருவம் இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் இல்லை, எல்லாமே வந்து ஒன்று தான் சொல்லுது. அந்த உண்மையை நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா ஜாதி சமூக வேறுபாடுகள் அர்த்தமற்றவை. சரிங்களா, ஸோ ஜாதி சமூக வேறுபாடுகள் அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்பவே அர்த்தம் இல்லாதது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா,
பதினாறாவது கேள்வி பாருங்க. அப்பா நான் வேண்டுதற் கேட்டு அருள்புரிதல் வேண்டும், ஆரோக்கியர்க்கு எல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்று கூறியவர் யார்? அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள்புரிதல் வேண்டும், ஆரோக்கியர்க்கு எல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்று கூறியவர் யார்? அதாவது என்ன ப்ரே பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கடவுள்கிட்ட வந்து நான் எல்லாருக்குமே நான் எல்லாம் கேட்குறதெல்லாம் வந்து எனக்கு அருள் புரிங்க, நான் கேட்குறதெல்லாம் வந்து ப்ரே பண்ணுறாரு, அவர் கேட்குறதெல்லாம் வந்து எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு. ஸோ ஏன் அப்படின்னா ஆரோக்கியர்க்கு ஆறுயிர் எல்லா உயிரினங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அன்பு செய்யணும், அதனால நான் கேட்குறதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் வந்து ப்ரே பண்ணுறாரு. சரிங்களா, பதினேழாவது கேள்வி பாருங்கள். ராமலிங்கர் தமிழ் மொழியே டேஸ் தரும் என்று கருதினார். ஸோ தமிழ் மொழி வந்து என்ன தரும் அப்படின்னு கருதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து இரவாத நிலை. தமிழுக்கு வந்து அழிவே கிடையாது. சரிங்களா, ஸோ தமிழ் மொழி தான் வந்து பார்த்தீங்கன்னா இரவாத நிலை தரும். ஸோ நம்ம ஒரு நம்மளுடைய கருத்துக்கள் எழுத்துக்கள் எல்லாமே தமிழில் எழுதி வச்சிருக்கப்ப அல்லது தமிழ் இது பண்ணுறப்ப அதுக்கு எப்பயுமே அழிவே இல்லை. ஸோ தமிழ் மொழிக்கு அழிவே இல்லாதான் வந்து தமிழ் மொழியே இரவாத நிலை அப்படின்னு சொல்கிறாரு. பதினெட்டாவது கேள்வி பாருங்கள். வள்ளலாரின் இயற்பெயர். ஸோ வள்ளலாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்கர். சரிங்களா, வள்ளலாருடைய இயற்பெயர் ராமலிங்கர்.